காற்றின் முகவரியில் கடவுளை காணலாம். இறைவனை நோக்கி இனிய உலா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவத்தலங்களின் சிறப்புகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் பஞ்சபூதஸ்தலங்களில் அக்னிலிங்கமாக இறைவன் அருள்பாலிக்கும் உண்ணாமலையம்மன் உடனாகிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை தெரிந்து கொள்வோமா? திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, சிதம்பரத்தில் வழிபட்டால் முக்தி. நினைத்தாலே முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை மட்டும்தான். திருவண்ணாமலை திருக்கோவிலின் சிறப்புகளை சொல்ல இந்த ஒரு பதிவு போதாது. பல்வேறு சிறப்புகளை கொண்டது இத்திருக்கோவில். இத்தலம் பஞ்சபூத ஸ்தலம் மட்டுமல்ல, அம்பிகையின் 51 சக்தி பீடங்களில் அபித குஜாம்பாள் அருள்பாலிக்கும் அருணை பீடம் இது. முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல விநாயகருக்கும் உண்டு. விநாயகரின் அறுபடை வீடுகளில் இது முதல் படை வீடு. விக்னங்களை தீர்க்கும் விக்னராஜன் இவ்வாலயத்தில் அல்லல் போக்கும் விநாயகர் என்ற திருநாமத்துடன் கிளிகோபுரத்தின் கீழ் இடது பக்கம் அருள்பாலிக்கிறார். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவாரஸ்தலமாகும். அருணகிரிநாதர் பிறந்து வளர்ந்து முக்தியடைந்ததும் இத்திருத்தலத்தில்தான். வாழ்க்கை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து காப்பாற்றி திருப்புகழ் பாட உத்தரவிட்டதும் இத்திருத்தலம்தான். லிங்கமே மலையாக அமைந்த மலை இத்திருவண்ணாமலை. சிவமும் சக்தியும் வேறில்லை, சமம்தான் என உலகுக்கு உணர்த்த தன் இடபாகத்தை உமையாளுக்கு தந்து அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியாக ஜோதி பிழம்பை இறைவன் அருள் பாலித்ததும் திருவண்ணாமலைதான். ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவன் என்ற போட்டி ஏற்பட்டது. சிவபெருமானிடம் இருவரும் சென்று கூற, அவரோ, யார் எனது அடிமுடியை கண்டு வருகிறார்களோ அவர்தான் பெரியவர் என்று தெரிவித்துவிட்டார். ஜோதி பிழம்பாக சிவபெருமான் காட்சி தந்தார். அந்த ஜோதியே நெருப்பு மலையாக மாறியது. இதுவே கோவிலின் பின்னணியில் உள்ள திருவண்ணாமலையாகும். சிவனின் அடியை காண்பதற்காக விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார். அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து முடியவில்லை என்று சிவபெருமானிடம் ஒப்புக்கொண்டார். அடுத்ததாக பிரம்மா அன்னப்பறவை உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பி போனவர் அது முடியாது என தெரிந்தவுடன் திரும்பி வந்து தாழம்பூவை சாட்சி சொல்ல வைத்து சிவபெருமானிடம் தான் தங்களது முடியை கண்டேன் என்றார். பிரம்மன் பொய் சொன்னது அறிந்து உனக்கு பூமியில் கோயிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டார். விஷ்ணு உண்மையை கூறியதால் தனக்கு சமமாக பூமியில் கோயிலும் பூஜையும் கிடைக்க வரம் அளித்தார். பொய் சொன்ன தாழம்பூவை தன்னை தீண்டக்கூடாது என்று சபித்தார். அதனால்தான் இன்றும் சிவத்தலங்களில் எதிலுமே தாழம்பூவை மட்டும் படைக்கவே மாட்டார்கள். திருவண்ணாமலை பல்வேறு சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் வாழ்ந்த வாழுகின்ற ஸ்தலம். இடைக்காட்டு சித்தர் அருணகிரிநாதர், ஈசான்ய ஞான தேசிகர், குருநமச்சிவாயர், குகை நமச்சிவாயர், ரமண மகரிஷி, தெய்வசிகாமணி தேசிகர், விருப்பாட்சி முனிவர், சேஷாத்ரி சுவாமிகள், இசக்கிச்சாமியார், விசிறிசாமியார், அம்மணியம்மன், கணபதி சாஸ்திரி, சடைசாமிகள், தண்டபாணி சுவாமி, கண்ணாடி சாமியார், சடைச்சியம்மாள், பத்ராசல சுவாமி, சைவ எல்லப்பனாவலர், பாணிபத்தர், இப்படி பல்வேறு அருளாளர்கள் பேறு பெற்ற ஸ்தலம் திருவண்ணாமலை ஸ்தலமாகும். 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்களை கொண்டு 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதனடியில் பாதாளலிங்கம், 43 செப்புச்சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம், திருக்கோவிலுக்குள்ளே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என இருபெரும் குளங்கள், 2688 அடி உயரம் கொண்ட மலை,
14 கிலோமீட்டருக்கு மேல் தூரம் கொண்ட கிரிவலப்பாதை, 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னிதானங்கள், அஷ்டலிங்கங்கள், 26 சித்தர்கள் வாழ்ந்த இடம், அடிக்கு 1008 லிங்கங்கள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு அற்புதங்களை கொண்டது திருவண்ணாமலை தலமாகும். கோயில்களில் முதலில் நுழைந்தவுடன் விநாயகர் சன்னதி இருக்கும். முழு முதற் கடவுள் என்பதால் இவரை வணங்கிவிட்டு சன்னதிக்குள் செல்வர். ஆனால் இங்கு முருகன் சன்னதி இருக்கிறது. பக்தர்கள் முதலில் இவரையே வணங்குகின்றார்கள். சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அருணகிரியாரிடம் முருகனை நேரில் காட்டும்படி சொல்லி அவரது பக்தியை இகழ்ந்தான். அருணகிரியார் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள 16 கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சி தந்தார். இதனால் இவர் கம்பத்திலையானார் என்ற பெயர் பெற்றார். இச்சன்னதிக்கு பின்புறம் மண்டபம் இருக்கிறது. இங்குள்ள வல்லாள மகாராஜா கோபுரத்தின் அடியில் கோபுரத்திலையனார் என்ற பெயரிலும் முருகன் காட்சி தருகிறார். அருகில் அருணகிரிநாதர் வணங்கியபடி இருக்கிறார். அருணகிரியார் இங்குள்ள கோபுரத்திலிருந்து விழுந்து உயிர்விட முயன்றபோது அவரை காப்பாற்றி திருப்புகழ் பாட அருளியவர் இவர். இந்த இரண்டு முருகன் தரிசனமும் இங்கு மிகவும் விசேஷம். இக்கோயிலின் பிரம்ம தீர்த்த கரையில் காலபைரவர் சன்னதியும் இருக்கிறது. அவரது சிலையை திருவாசியுடன் ஒரு கல்லில் வடித்திருக்கின்றனர். 8 கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி கபால மாலையுடன் காட்சி தருகிறார். தலையில் பிறைச்சந்திரன் இருக்கிறது. ஆணவ குணம் நீங்க இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். பிரம்மலிங்கம் என்ற பெயரில் சிவன் இங்கு தனி சன்னதியில் காட்சி தருகிறார். பிரம்மா இங்கு சிவனை வழிபட்டதன் அடிப்படையில் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர். பிரம்மா தனது 4 முகங்களுடன் எப்பொழுதும் வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பார். அதை உணர்த்தும் விதமாக இந்த லிங்கத்தின் 4 பக்கங்களிலும் 4 முகங்கள் உள்ளன. மாணவர்கள் படிப்பில் சிறந்து திகழ இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். மகான் ரமணருக்கு மரணம் பற்றிய எண்ணம் உண்டான போது இக்கோவிலில் உள்ள பாதாளத்துக்குள் சென்றார். அங்கு ஒரு புற்று இருந்தது. புற்றிற்குள் சிவயோகி ஒருவர் இருப்பதை உணர்ந்த அவர் அங்கேயே தவத்தில் அமர்ந்துவிட்டார். பிற்காலத்தில் சிவன் அருளால் முக்தி பெற்றார். இந்த இடத்தில் எதிரில் யோக நந்தியுடன் பாதாளலிங்கம் இருக்கிறது. கிரிவல பாதையில் மலைக்கு பின்புறம் நேர் அண்ணாமலையார் தனி கோவிலில் அருள்கிறார். இவ்விரு லிங்க தரிசனமும் விசேஷமானது. மரண பயம் நீங்க இவர்களிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். திருவண்ணாமலையில் இருக்கின்ற இந்த மலை கிருதாயுகத்திலே அக்னிமலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்கமலையாகவும், துவாபரயுகத்தில் தாமிரமலையாகவும், இந்த கலியுகத்திலே கல்மலையாகவும் திகழ்கிறதாம். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனங்களை இந்த மலையில் நாம் காண முடியும் என்கிறார்கள். இத்திருக்கோவிலின் ஸ்தல விருட்சம் மகிழ மரமாகும். நரசிம்மர் இரணியனை வதம் செய்தபோது அருகிலிருந்த சிறு பாலகனான பிரகலாதனை நரசிம்மரின் உக்ரம் தாக்கவில்லையாம். காரணம், இரணியனின் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரதர் கூறிய அறிவுரைப்படி திருவண்ணாமலையிலே கிரிவலம் வந்தாலாம். அப்போது பெய்த மழை துளி இங்கிருக்கின்ற மலை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டதாம். அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால் தான் இரணியன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது. அந்த சக்தியால்தான் நரசிம்மரின் உக்ரத்தை பிரகலாதனால் தாங்கிக் கொள்ள முடிந்ததாம். நீங்கள் கிரிவலம் செல்ல நினைத்து ஓரடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்குமாம். இரண்டாவது அடி எடுத்து வைத்தால் ராஜசூய யாகம் செய்த பலனும், மூன்றாம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலன்களும் கிட்டுமா. திருவண்ணாமலை என உச்சரித்தாலே 5 3 கோடி முறை உச்சரித்த பலன் கிட்டும். அதைவிட மகாதீப தரிசனம் கண்டால் 21 தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிட்டும். இவ்வாலயத்தை கிரிவலம் வரும்போது மலையின் கிழக்கே இந்திரலிங்கம், தென்கிழக்கே அக்னிலிங்கம், தெற்கே யமலிங்கம், தென்மேற்கே நிருதிலிங்கம், மேற்கே வருணலிங்கம்,
வடமேற்கே வாயுலிங்கம், வடக்கே குபேரலிங்கம், வடகிழக்கே ஈசான்யலிங்கம் என அமைந்துள்ளன. இந்த அஷ்டலிங்கங்களை தரிசனம் செய்து முடித்து கிரிவலம் முடித்தால் நம் வாழ்வில் புண்ணியம் சேரும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு. அதை போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம். திரு அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது. கோயிலுக்கு உள்ளே கோபுரத்துக்கு வலப்புறத்தில் அண்ணாமலையார் பாதம் உள்ளது. அடிமுடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூபமூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்திருப்பதே திருப்பாதம். அண்ணாமலையார் பாதம் தனி சன்னதியாக அமைந்துள்ளது. கோயிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது நன்மை தரும். பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர், முருகர், கோதண்டராமர், சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருகின்றன. மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கிறது. தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியின் வலது புறத்தில் பாத தரிசனத்தை நாம் காணலாம். அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம். தீபம் என்பது லக்ஷ்மி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதியின் சக்தியையும் ஒன்றாக சேர்த்தது. திருவிளக்கின் தீபச்சுடரிலே முப்பெரும் தேவிகளின் வடிவத்தையும் காண முடியும். தீபமென்றாலே விசேஷமானது. அதிலும் கார்த்திகை தீபம் காண கண்கோடி வேண்டும். கார்த்திகை தீபத்தென்று தீபமேற்றி வழிபட்டால் சிவனின் அருளுடன் முப்பெரும் தேவியரின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது. அதன் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்திலே சிவபெருமான் வாசம் செய்கின்றனர். வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் என்கின்றன. எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிகச்சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர். என்னாலும் தீபம் ஏற்றி வழிபட உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபமேற்றி வைப்பது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையிலே ஏற்றப்படுகின்ற தீபம் ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகிறான் எனும் தத்துவத்தை உரைக்கின்றது. எம்பெருமான் பார்வதி தேவிக்கு இடப்பாகத்தை தந்து ஜோதிஸ்வரூபமாக காட்சி கொடுத்தனால் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியுடன் கூடிய கிருத்திகை நாளாகும். அந்நன்னாளில் இறைவன் இறைவிக்கு இடப்பாகம் தந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்ததை நினைவுகூரும் விதமாகத்தான் இன்றைக்கும் திருவண்ணாமலையிலே அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளிய பின்னே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்றது. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மா இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜிப்பர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவர். மாலையில் கொடிமரம் அருகிலுள்ள மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளுவர். அப்போது மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வருவார். அவர் முன்னால் அகண்ட தீபம் ஏற்றியதும் மலையில் மகாதீபம் ஏற்றப்படும். அவ்வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். மகாதீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் இவர் சன்னதியை விட்டு வருவதில்லை. பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கும் போது
சுவாமி அவ்வாசல் வழியாக வெளியே வருவது வழக்கம். ஆனால் சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்கவாசல் கடக்கிறார். சிவன் சன்னதிக்கு பின்புறம் பாமா ருக்மணியுடன் வேணுகோபாலர் சன்னதி இருக்கிறது. இவர் அருகில் கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இருக்கின்றனர். வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் இவரது சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி பூஜிக்கின்றனர். அதன் பின்பு அத்தீபத்தை பெருமாளாக கருதி பிரகாரத்தில் உள்ள வைகுண்ட வாசல் வழியே கொண்டு வருவர். பஞ்சபூத தலங்களில் இது அக்னிதலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தருளுவதாக சொல்கின்றனர். பொதுவாக ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் திருவண்ணாமலையிலே இருக்கின்ற விநாயகருக்கு செந்தூரம் பூசுகிறார்கள். சம்பந்தாசுரன் என்னும் அசுரனை விநாயகர் வதம் செய்தபோது அவனது இரத்தத்திலிருந்து அசுரர்கள் உருவாகினர். எனவே விநாயகர் அவனது இரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டார். இதன் அடிப்படையில் சித்திரை பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை, தை மாதத்தில் ஓர் நாள் என வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் வைபவம் நடக்கின்றது. இவரை தவிர யானை திரை கொண்ட விநாயகருக்கு இவ்வாலயத்திலே தனி சன்னிதானம் இருக்கின்றது. சிவாலயங்கள் என்றாலே நந்தி பெருமாள் இல்லாமல் இருப்பதில்லை. இவ்வாலயத்தில் இருக்கும் நந்திக்கு மாட்டுப்பொங்கல் அன்று விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. அன்று அனைத்து காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் மற்றும் மலர்களாலான மாலை அணிவித்து பூஜை செய்கின்றனர். அவ்வேளையில் நந்தியின் முன் எம்பெருமான் எழுந்தருளி நந்திக்கு காட்சி தருவதாக ஐதீகம். இத்தலத்தில் வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும். கேட்கும் வரங்களை எல்லாம் தரும் மூர்த்தியாக அருணாச்சலேஸ்வரர் உள்ளார். கல்யாண வரம் வேண்டுவோர், குழந்தை வரம் வேண்டுவோர், வியாபாரத்தில் விருத்தி அடைய விரும்புவோர், உத்தியோக உயர்வு வேண்டுவோர், வேலை வாய்ப்பு, சுய தொழில் வாய்ப்பு வேண்டுவோர் என்று எந்த வேண்டுதல் என்றாலும் இத்தலத்து ஈசனிடம் முறையிட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. உடல் ரீதியாக பலம் குன்றியவர்கள், பிணி கண்டவர்கள், பிரிந்து வாழும் தம்பதிகள், அண்ணன் தம்பிகள் பிரச்சனை என்று அனைத்து தரத்து பிரச்சனைகளையும் போக்கும் தலம். மேலும் இந்த ஈசனை வணங்குவோர்க்கு வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கும். குறிப்பாக மன அமைதி வேண்டுவோர் இத்தலத்தில் லட்சக்கணக்கில் பிரார்த்தனை செய்கின்றனர். இத்தலத்தில் ஈசனை வழிபட்டால் முக்தி கிடைக்கும். உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்க்கு வினை வழுவா வண்ணம் அருமே என திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே பாடியது போல அண்ணாமலையாரை தொழுபவர்கள் வாழ்வில் எல்லா நலமும் பெற்று துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பது உலகறிந்த உண்மை. திருவண்ணாமலை உண்ணாமலையம்மை உடனாய அண்ணாமலையார் அருளாலே எல்லோரும் இன்புற்று வாழ்வோம். இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலை கட்டும். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.